மதுரை மாவட்டம் தேக்கல்லுப்பட்டி ஒன்றியம் கே ரங்கபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தசாமி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் முதல் முறையாக ரங்கபாளையம் கடத்தல்குளம் கண்மாயில் 9,45,000 ரூபாய் மதிப்பீட்டில் 100 நாள் வேலை நடைபெற்றது. அதில் அந்த வேலை 100 நாள் வேலை கண்மாயில் செய்ததனால் விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் முதலில் தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தது. இந்த 100 நாள் வேலை செய்த பின்பு கூடுதலாக ஒரு மாதத்திற்கு தண்ணி தேங்கும் நிலை ஏற்பட்டது. எனவே விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியான ஏழை எளியவர்களுக்கு வாழ்வாதாரமே 100 நாள் வேலை ரொம்ப மிக சிறப்பாக அமைந்தது. இதுல வந்து எந்த இதுமே கையாடல் செய்வதற்கு இடமில்லை. மேலும் 2வது முறையாக தட்டான் ஓடையில் 5,45,000 ரூபாய் செலவில் அந்த ஓடை பராமரிக்கப்பட்டது. இது இந்த ஓடை வந்து பெரிய கம்மாய்க்கு வரும் தண்ணீர் வரத்து கால்வாயாகும். அந்த கால்வாயை சுத்தப்படுத்தியதால் தண்ணீர் அதிகமாக வந்து கம்மாய்க்கு தேங்கி நின்றது. இப்ப தற்சமயம் பாப்நாயக்கன் பெட்டி வழியாக வரும் ஓடையில் 100 நாள் வேலை நடைபெற்றுகிறது. 7,50,450 ரூபாய் மதிப்பீட்டில் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேலைக்கு ஏழை மக்கள் அனைவரும் நல்ல முறையில் வந்து கலந்து கொண்டு ஒத்துழைப்பு தருகிறார்கள். இந்த வேலை சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் ஊரில் வந்து தலைவராகிய நான் என்ன சொல்கிறேனோ அது மாதிரியும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நல்ல முறையில் மக்கள் வேலை செய்கிறார்கள். எங்களுக்கு முழு ஆதரவு தருகிறாங்க. எனவே இந்த 100 நாள் வேலை மேலும் நன்றாக நடைபெற வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொள்கிறேன். விவசாய கூலி 70 ரூபாய் வர்றாங்க. நாங்கள் 80 ரூபாய் 85 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வர்றோம். அதனால டெய்லி வந்து வேலைக்கு வந்துடுறாங்க, தவறாம ஆர்வத்தோடு வர்றாங்க. பெரும்பாலும் இந்த திட்டத்தை நல்லா செயல்படணும்னா இன்னும் நல்லா சம்பளம் கொஞ்சம் இன்னும் கூட்டி கொடுக்கணும். கூட்டி கூட கொடுத்தா தான் நல்லா இதாக இருக்கும். கொடுத்தா நல்ல முறையில் வேலை நடக்கும். விவசாயமே செய்யலை. விவசாயம் வந்து இப்போ எல்லாமே ரியல் எஸ்டேட்டுக்குன்னு சொல்லி நிலங்களை போகிறாங்க, விற்பனை செஞ்சுட்டாங்க. விவசாயம் பண்ணுறவங்க வந்து நிலம் உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான் விவசாயமே பண்ணுறாங்க. விவசாயத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. விவசாய வேலைகளுக்கு இந்த வேலை வந்ததுனால இது வேலை நல்ல முறையில் நடக்குது. நிலங்களை பூரா வித்துட்டாங்க, விவசாயம் பண்ணல. எங்க ஊர்ல மொத்தம் ஒரு 500 ஹெக்டேர் இருக்குன்னா இப்ப இருக்கிறது 50 ஹெக்டேர்ல தான் வேலையை பாக்குறாங்க, விவசாயமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வேலை இல்லாத மாதிரி இருக்கு. வேலை இல்லாத நாளில் தானே இந்த வேலையை செய்யறாங்க. விவசாய நாள்கள்ல வந்து விவசாய வேலைக்கு போறவங்களும் போனாலும் இவங்க வந்து வேலை இல்லாதவங்க வந்து வேலைக்கு வர்றாங்க. வேலை கிடைக்காதவங்க வந்து ரெகுலரா வேலை நடந்துட்டு இருக்கு. மழைக்காலத்தில் போக மெத்தனால வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன சம்பளம் போடுறாங்களோ அந்த சம்பளத்தை கரெக்டாக நாங்கள் ஒப்படைக்கிறோம் மக்களுக்கு, அந்த வேலை செய்கிற மக்களுக்கு கொடுத்துட்றோம். உறுப்பினராக குடும்ப கார்டு ரேஷன் கார்டு இருந்தாவே போதும், அந்த தகுதி இருந்தாவே போதும். வேற ஒன்று உள்ளூர் வாசியாக இருக்கணும், வெளியூர்காரங்க இருக்கக்கூடாது. கம்மாயி வந்து ஆழப்படுத்தியிருக்கும், நீர் வரத்து கால்வாய்களை சீரமைச்சிருக்கும். இதுதான் இந்த 5 வருஷத்துல செஞ்சிருக்குது. கம்மாயி தான் முக்கியம், ஏன்னா நெல் விளையிறதுக்கு நீர் ஆதாரம் வேணுங்கிறக்காக அந்த முதல்ல கம்மா வந்து மேடா இருந்தது. நாங்கள் 100 நாள் வேலை செஞ்சதுனால கூடுதலா ஒரு மாசம் தண்ணி தேங்கி நிக்குது. சராசரியா 60 பேர் தினமும் வந்து வேலை பார்த்துடுறாங்க. திடக்கூலியா வந்து வேலை பார்த்து சம்பளம் வாங்கிக்கிறாங்க. நல்லா இதாக இருக்கு. வரவேற்கக்கூடிய ஏழை மக்கள் வரவேற்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம், 100 நாள் வேலை திட்டம். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா T.Kalyanasundaram ஒன்றியம் போதும். வேற ஒன்று உள்ளூர் வாசியா இருக்கணும், வெளியூர்காரங்க இருக்கக்கூடாது. கம்மாயி வந்து ஆழப்படுத்திருக்கும், நீர் வரத்து கால்வாய்களை சீரமைச்சிருக்கும். இதுதான் இந்த 5 வருஷத்துல செஞ்சிருக்குது. கம்மாயி தான் முக்கியம், ஏன்னா நெல் விளையிறதுக்கு நீர் ஆதாரம் வேணுங்கிறக்காக அந்த முதல்ல கம்மா வந்து மேடா இருந்தது. நாங்கள் 100 நாள் வேலை செஞ்சதுனால கூடுதலாக ஒரு மாசம் தண்ணி தேங்கி நிக்குது. சராசரியாக 60 பேர் தினமும் வந்து வேலை பார்த்துடுறாங்க. திடக்கூலியா வந்து வேலை பார்த்து சம்பளம் வாங்கிக்கிறாங்க. நல்லா இதாக இருக்கு. வரவேற்கக்கூடிய ஏழை மக்கள் வரவேற்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம், 100 நாள் வேலை திட்டம். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா T.Kalyanasundaram ஒன்றியம் T.Kunnathur போஸ்ட்டு நான் ஊராட்சி மன்றத்தில் குணம் ஆறுமுகம் 100வது திட்டத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். 9 மணிக்கு வேலையை தொடங்குறோம். தொடங்கி 2 மணி அளவில் வீட்டுக்கு முடிச்சு கொண்டிருக்கிறோம். சம்பளம் வந்து ஒரு ஆளுக்கு ஒன்று 80 ரூபா கொடுக்குறோம். அது போக வேலைக்கு 200 பேர் 300 பேர் வர்றாங்க. இந்த வேலையை பற்றி ரொம்ப பொம்பளையெல்லாம் இந்த மாதிரி வந்து வேலை 100வது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்ள பேர் விரும்புகிறாங்க. என்ன காரணம்னா நாங்கள்லாம் வேலை செய்யாத ஆளுகளாம் கிளவி கட்டையெல்லாம் நாங்கள் 100வது போய் நாங்கள் எல்லாம் செஞ்சு எங்கள் குடும்பத்துக்கரை பண்ணு வச்சு நாங்கள் சம்பாரிச்சு நாங்கள் 100வது திட்டத்தில் வந்து ஊர்னி உடப்பு ஓடைகள் வாய்க்கால்கள் எல்லாம் கிளவி கட்டையெல்லாம் நாங்கள் 100வது போய் நாங்கள் எல்லாம் செஞ்சு எங்கள் குடும்பத்துக்கரை பண்ணு வச்சு நாங்கள் சம்பாரிச்சு நாங்கள் 100வது திட்டத்தில் வந்து ஊர்னி உடப்பு ஓடைகள்
வாய்க்காலர்கள் எல்லாமே பண்ணி நல்லா வேலையை நல்லா செஞ்சு வருகிறோம். மக்கள்களும் அதை ஆர்வப்பட்டு செஞ்சு வருகிறார்கள். விவசாயத்துக்கு பாதிப்பு என்னதுன்னா விவசாயங்கள் வந்து குறைஞ்சிருச்சு. அந்த விவசாயம் குறைஞ்சதுனாலதான் நூறாவளை திட்டத்தை போட்டு மக்கள்களும் நூறாவளை செஞ்சு நல்லா வந்து இது பண்ணி முயற்சி பண்றாங்க. நூறாவளை திட்டத்தை நல்லா போட்டு மக்கள்களும் நூறாவளை செஞ்சு நல்லா வந்து இது பண்ணி முயற்சி பண்றாங்க. நூறாவளை திட்டத்தை நல்லா பண்ணணும்னா சம்பளத்தை நல்லா கூட்டி கொடுத்து நல்லா செஞ்சு எல்லாம் மக்கள்கள் வந்து பூரா நூறாவளையத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 20 லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஊர் பெரிய ஊருன்றனால எங்களுக்கு வந்து வர மூணு மாதத்துக்கு விட்டு 5 லட்சம் அனுப்புவாங்க. 5 லட்சம் முடிஞ்ச உடனே நாங்கள் எழுதி கொடுத்த உடனே ஒர்க் எடுத்த உடனே பணம் உடனே வந்துடும். இந்த பணத்துக்கு வந்து கவர்மெண்ட் டெல்லி கவர்மெண்ட்டே வந்து அனுப்பி வச்சிருக்கு. பணமெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. அளவை வச்சு போட்டிருப்பாங்க. அத்தனை ஆள் கொடுத்துருப்பாங்க. அந்த வேலையை தகுந்து பணம் கிடைக்குது. இன்ஜினியர் ஓவரேஜர் எல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் கொடுப்பாங்க. இதை வந்து தலைவராக யாருமே கிளர்க்க ஏதாவது 10 வருஷம் அணிவிக்க முடியாது, செய்ய முடியாது, அதெல்லாம் கிடையாது. நல்லா மக்கள் மத்தியில் உருவாக்குறது நல்லா விழிப்புணர்வு போகுது. நல்லா வேலைக்கு போகிறாங்க. வேலை இல்லையே இது ஒரு வாரத்துக்கு நிற்பாட்டாலும் தான் தலைவர் வந்து என்ன எனக்கு வேலையை கொடுங்க, எங்களுக்கு வேலை இல்லாமல் திண்டாடுறோம், இருக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வேலையை கேட்குறாங்க. தலைவர் நாங்கள் உடனே எடுத்து அந்த வேலையை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்கோம். 100 நாள் முன்னால் சித்திர டெய்லி வேலைக்கு வந்தானே இன்னும் இன்ட்ரி பண்ணுவோம். இன்ட்ரி பண்ணி கடைசியில் 100 நாள் முடிஞ்சோடனே அவருக்கு வந்து புது அட்டா திருப்பி எனக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு போட்டு தரோம். எங்களுக்கு இந்த 5 வருஷம் நடந்துட்டே இருக்கு. தலை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கூட வந்து 2 மாசம் ஒன்று போயிட்டு இருந்த பணம் வராத இருக்கிறதுனால இப்போ வருஷத்துக்கு 8 மாசம் 9 மாசத்துக்கு பண்ணுவோம். இடையில இருந்து போயிட்டு இருப்போம். பணம் வராமல் இருந்தாலும் போயிட்டுருவோம். பணம் இருந்துட்டே இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு இந்த 5 வருஷம் நடந்துட்டே இருக்கு. தலை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கூட வந்து 2 மாசம் ஒன்று போயிட்டு இருந்த பணம் வராத இருக்கிறதுனால இப்போ வருஷத்துக்கு 8 மாசம் 9 மாசத்துக்கு பண்ணுவோம். இடையில இருந்து போயிட்டு இருப்போம். பணம் வராமல் இருந்தாலும் போயிட்டுருவோம். பணம் இருந்துட்டே இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். 3-4 வேலை செய்யறதுக்கு ரேஷன் 5 கார்டு ஒன்று, ரேஷன் கார்டு புறா பண்ணணும், போட்டா 2 போட்டா ஒன்று, 2 கொண்டு வந்தால் நாங்கள் உடனே புது அட்டை வழங்க போகிறோம். எங்கள் ஊர் வந்து 2100 ஓட்டு தொகை வீடு இருக்குது. நாங்கள் மக்களுக்கு நிறையா இருக்காங்க. ஒரு நாளைக்கு வேலைக்கு 400 பேர் 500 பேர் வருவாங்க. நாங்கள் வேலையை வந்து